என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு நாளும் ஆண்டவருக்கு எதிராக பேசாதருங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவாரு. அந்த மகிமையான ஆண்டவரை நீங்க அப்படி துதி செய்யும் போது, அந்த மகிமையான ஆண்டவரை அப்படியாக நீங்க உயர்த்தி பாடும் போது, அவருடைய நன்மைகளின் பூரணம் உங்கள் மேல் உண்டாகிறது. அவருடைய நன்மைகளின் பரிபூரணம் உண்டாகிறதுனால நீங்க எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். வழிகளை உண்டு பண்ணி உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார். வழிகளை உண்டு பண்ணி முடிந்தது என்று நினைக்கிற இந்த நிலையிலே தான் உன்னை திரும்பவும் எடுத்து கட்டுவித்து உன்னை திரும்ப உருவாக்குவார். That is our God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லபரின் நிழலுக்கு மீண்டும் ஒரு விசையாய் உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய மகிமையின் பிரவாகம் உங்கள் மேல் பெருகி உங்களை ஆளுகை செய்வதாக. ஹலேலூயா. அன்பானவர்களே, நாம் ஆசாப்பின் சங்கீதம் 74வது சங்கீதம் 13வது வசனத்தில் இன்றைக்கு காரியங்களை பார்க்கலாம். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஹலேலூயா. உமது வல்லமையினால் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார். ஹலேலூயா. ஆமென். நான் கடந்த செய்திகளிலே சொல்லும்போது கர்த்தர் செய்தவைகளை நீ அறிக்கையிடு என்று சொல்லுகிற அடிப்படையிலே உங்களோடு நான் பேசினேன். அறிக்கையிடும்போது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறுகிறோம் என்று சொன்னேன். அன்பானவர்களே, அதில் இன்னும் ஒரு நீட்சியாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரின் பராக்கிரமத்தை அறிக்கையிட நல்லா கவனிங்க, நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களின் வல்லமைகள் மடங்கடிக்கப்படும். அல்லேலூயாம். இந்த எதிரிகளின் பாளையங்களுக்குள்ளே கர்த்தர் தேவனுடைய வல்லமையை அனுப்பி நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹலேலூயாம். எதிரிகளின் கிரியைகளை நம்மை விட்டு விலக்குவார். நன்மைகளின் நாயகர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர் ஒருபோது நம்மை கைவிடாமல் நடத்துவார். ஹலேலூயாம். அன்பானவர்களே, நாம் அதனால நல்லா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து வழிகளை உண்டாக்கினீங்களே, என் வாழ்க்கையில முட்டு சந்து போல இருக்கிற இந்த இடத்துலையும் எனக்கு வழிகளை உண்டாக்குவீங்கன்னு சொல்லி விசுவாச அறிக்கையிலே நீங்கள் பலப்படுங்கள். ஹலேலூயாம். திக்கு தெரியாமல் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளிலே வழிகளை உண்டு பண்ணுவார் கர்த்தர். அடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கிற நிலைகளிலே வழிகளை உண்டு பண்ணுவார் கர்த்தர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹலேலூயாம். அவருடைய சமூகத்தின் அப்பத்தினால் நம்மை திருப்தியாக்கி அவருடைய நன்மைகளினால் நம்மை நிரப்புவார். ஹலேலூயாம். அவருடைய பூரண கிருபையும் பரிசுத்த தயவும் நம் மேல் இருக்கும். ஹலேலூயாம். அவரால் அன்றி நிச்சயமாக உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அதனால அவரை நம்புகிற நம்பிக்கையில உறுதியா இருங்க. ஆமென். ஹலேலூயாம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அங்கே மோசையும் ஆரோனும் அவர்களை வழி நடத்தி அங்கே வனாந்தரத்துக்கு நேரே கொண்டு வந்து அந்த வழி பாதையிலே வந்து கொண்டிருக்கையிலே எதிரிலே பார்க்கிறார்கள், ஒரு பெரிய கடல் இருக்கிறது, செங்கடல். பின்னே பார்க்கிறார்கள், அங்கே இருந்து எகிப்தியர்கள் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். மோசைக்கும் அவருடைய கர்த்தருடைய தாசனாகிய மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக பேசுறாங்க. எங்களை வனாந்திர சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க? இன்னைக்கும் சிலர் வந்து சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? தேவனுடைய வல்லமை அதில் விளங்குகிறதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை மறந்தவர்களாக அல்லது அதை புரிந்து கொள்ளாதவர்களாக என்ன செய்கிறார்கள்? வாயினாலே தேவனுக்கு எதிராய் பேசி விடுகிறார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் ஆண்டவருக்கு எதிராக பேசாதிருங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. யூ நீட் டு கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் ஆன் காட். தேவனை முழுமையாய் நம்பி சார்ந்து கொள்ளுதல். ஆமென். ரிலையிங், அதாவது அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆர் யூ லுக்கிங் ஃபார் எ ஹெல்ப்? நீங்க ஒரு உதவிக்காக காத்திருக்கிறீங்களா? இந்த உதவி தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஹலேலூயா. அழகாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தட் இஸ் த டிஃபரன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதரர்களே, சகோதரிகளே. என்ன வித்தியாசம் அது?
சங்கீதக்காரனாகிய தாவீது பெரிய காரியத்தை தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டதுக்கான ரகசியமே அதுதான். என்னது? அவன் துதிக்கிறவன் நல்லது. என்ன துதிக்கிறான்? நெருக்கப்படும் போது, வேதனைப்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது, when you are praising God, நீ துதித்துக் கொண்டே இருப்பாயானால் துதி எப்படி? ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார் என்று, வல்லமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி துதித்துக் கொண்டிருத்தல். இன்னொன்று இருக்கிறது, தேவனுடைய மகத்துவங்களை மட்டும் சொல்லி துதித்தல். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மகிமையான ஆண்டவரை நீங்க அப்படி துதி செய்யும் போது, அந்த மகிமையான ஆண்டவரை அப்படியாக நீங்க உயர்த்தி பாடும் போது, அவருடைய நன்மைகளின் பூரணம் உங்கள் மேல் உண்டாகிறது. அவருடைய நன்மைகளின் பரிபூரணம் உண்டாகிறதுனால நீங்க எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரிய, திட நம்பிக்கையா இருங்கள். எந்த சூழ்நிலை வழியே இல்லை. ஐ லாக்ட் சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த செஸ் போர்டு பார்த்துருக்கீங்களா? செஸ் போர்டு, அதாவது பிள்ளைகள் விளையாடுகிற அல்லது சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவார்கள் தமிழில். அந்த சதுரங்க விளையாட்டில் என்ன ஒரு காரியம்னா, ஒவ்வொரு கேரக்டர், அதாவது ஒவ்வொரு காயின்ஸ்க்கும், அதாவது ராஜா, அப்புறம் அந்த சேவகர்கள், அப்புறம் குதிரை வீரர்கள், அப்புறம் மந்திரிகள், இப்படி இருக்கிற எல்லா ராணி இவங்க எல்லாத்துக்கும் யானை படம் இப்படி எல்லாமே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். இந்த குணத்தில் கடைசியில் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவை இங்கேயும் அங்கேயும் அந்த ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பார் ராஜா. அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதை கூட விடாதபடிக்கு தடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, செக் மேட் அப்படிமாங்க. இதுக்கு மேலே நகரவே முடியாது, முடிச்சு. இதான் அந்த கேமில், அதான் எண்டு, அதுதான் வின் பண்ண. ஆப்போசிட், அதை செய்கிறவர்கள் வின் பண்ண வெற்றி பெறுகிறார்கள். அன்பானவர்களே, ஈவந்தோ இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எங்கேயுமே போக முடியல, ஐ ஹவ் லாக்ட் அவுட் பை ஏ All enemies surrounded me. என்னை சுற்றிலும் அப்படியே எனக்கு எதிராக இருக்கிறவைகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு, நான் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் நகராதபடிக்கு என்னை லாக் பண்ணிடுச்சு. சிலர் யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டு, எனக்கு இவங்க உதவி செய்துட்டா, இதில் நான் கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். மனுஷனை நம்புறாயா? நாசிலை சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனம் சொல்லுது. ஐயா, என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஹூ யூ ஆர் பிலீவிங், ஹூ ஆர் யூ பிலீவிங், சற்று நிதானித்து பார். யாரை நம்புற? மனுஷனையா, கர்த்தரையா? கர்த்தரை நம்பிப்பார் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. ஈவன் தோ ஈவன் அ சிங்கிள் ஸ்டெப், ஒரு ஸ்டெப் நீ நகர முடியாத சூழ்நிலையையும் கர்த்தர் அங்க அப்படிதான் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. முன்னாடி போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, சைடு எந்த பக்கமும் போக முடியாது. பட் தி லார்ட் மேக்ஸ் அ வே, கர்த்தர் வழியை உண்டு பண்ணினார். ஆமென். தட் இஸ் அவர் லார்ட். ஆமென். நம்முடைய தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். வழிகளை உண்டு பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். வழிகளை உண்டு பண்ணி உன்னை வழி நடத்துவார். வழிகளை உண்டு பண்ணி உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார். வழிகளை உண்டு பண்ணி முடிந்தது என்று நினைக்கிற இந்த நிலையிலே தான் உன்னை திரும்பவும் எடுத்து கட்டுவித்து உன்னை திரும்ப உருவாக்குவார். தட் இஸ் அவர் காட், நம்முடைய தேவன் அவர். ஆமென். ப்ளீஸ் ட்ரஸ்ட் காட். தேவனை நம்பி பாருங்க. வழிகளை உண்டு பண்ணும் கர்த்தர், ஆமென், நிச்சயமாய் செய்வார். ஜெபிப்போமா. மகிமையின் தகப்பனே, வழிகளை உண்டு பண்ணி எங்களை வழி நடத்துகிறவரே, மேல் வைக்கிற நம்பிக்கையிலே சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், ஆண்டவரே உம்மை தேடுகிறதிலே, உம்மை நாடுகிறதிலே, உண்மையுள்ள இருதயமுள்ளவர்களாக இருந்து, உங்கள் சித்தத்தை செய்கிறவங்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆண்டவரே உம்மேல் நம்பிக்கையாக இருந்து வழிகளை உண்டு பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தாவே உம்மை நோக்கி அமர்ந்திருக்க உதவி செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.